அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லேப்டாப்போட மவுஸ் பேடை டிஆக்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரல் மவுஸை எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி தான் நான் வந்து டெல் லேப்டாப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ எந்த லேப்டாப்பில் வேணாலும் இது இதே இதே ப்ரொசீஜர் தான் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் டென் ஸோ விண்டோஸ் டெனில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் விண்டோஸ் ஆன் விண்டோஸ் எயிட்லாம் சேம் தான் ஸோ சர்ச் பட்டனில் சர்ச்சில் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பேனல் சொல்லி டைப் பண்ணுங்க இப்போ கண்ட்ரோல் பேனல் வந்துடுச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் வந்து லார்ஜ் ஸ்மால் இருக்கும் லார்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதும் மௌஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துரும் இதில் வந்து கிளிக் டூ சேஞ்ச் டில் டச் பேட் சென்டிங்குன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுவோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் டிவைஸ் செலக்ட் பட்டன் செட்டிங்ஸ் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து டச் பேட்ல வந்து என்னேபிள் டிசேபிள்ன்ற ஆப்ஷன் இருக்கும் இப்போ எனேபிளில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இதை டிசேபிள் பண்ணிக்கலாம் போல் டச் பேட் பட்டன்ஸில் வந்து எனேபிள் இருக்குது இப்போ டிசேபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இதில் டிசேபிள் டச் பேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிவைஸ் செலக்ட்டில் தான் இதெல்லாம் பண்ணுறோம் பட்டன்ஸில் இல்லை ஓகேவா டிவைஸ் எலக்டரில் வந்து இப்போது இது தான் டிசேபிள் பண்ணியாச்சு டச் பேட் பட்டனும் டிசேபிள் பண்ணியாச்சு இப்போ அப்ளை கொடுத்துட்டு இப்போ அப்ளை கொடுத்துட்டு உடனே பார்த்திங்கன்னா உங்களோட லேப்டாப்போட மவுஸ் பேட் வந்து டியேக்டிவ் ஆகிடும் இப்போ ஓகே கொடுத்துருங்க இப்போ நான் எக்ஸ்டர்னல் மவுஸ் பேட் மவுஸ் தான் யூஸ் இருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது லேப்டாப்போட மவுஸ் பேட் ஒர்க் ஆகலை இப்போ எக்ஸ்ட்ரனல் மவுஸ் தான் யூஸ் ஆகிட்டு ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து எக்ஸ்டனல் மவுஸை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லேப்டாப்போட மவுஸ் பேட் வந்து எனேபிள் பண்ண போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து டிசேபிள் பண்ணிட்டுமா இப்போ வந்து எனபிள் பண்ண போகிறோம் சேம் பிரோசர் தான் ஸோ வந்து சர்ச் பட்டனில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க இப்போது மவுஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க மவுஸ் செலக்ட் பண்ணதும் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் வந்து கிளிக் டூ சேஞ்ச் டெல் பேட் செட்டிங்ஸ் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து டிவைஸ் செலக்ட் பட்டன் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே டிசேபிள் பண்ணிருந்தோம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா எனேபிள் கொடுத்துடலாம் இப்போ டச் பேட் வந்து எனேபிள் கொடுத்தாச்சு இப்போது டச் பேட் பட்டனும் எனேபிள் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிசேபிள் டச் பேட்ன்ற ஆப்ஷனை வந்து டிக்கில் இருக்குது ஸோ இதை வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க அன்டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க இப்போ அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எக்ஸ்டனல் மோசம் யூஸ் ஆகும் லேப்டாப்போட மோஸ் பேடம் ஒர்க் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இருக்கும் எங்கள் சேனலை சஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்